பாப்பு கவனிடாதனா என்ன கவனிக்கணும் எடுத்துக்காட்டு 1.7 சசம அட்டவணை முறையில் 0.72 கழித்தல் 0.51 மதிப்பை காண்க கீழ்காணும் அட்டவணைகள் 1.0 0.1 மற்றும் 0.01 என்ற தசம எண்களை குறிக்கிறது இது வந்து என்னது 1 இது என்னது 0.1 ஏங்கன்னு 0.1 குறிக்குது இதுல எத்தனை காலம் இருக்குது எத்தனை நிரல் இருக்குது நிரல்னா என்ன சொன்னேன் செங்குத்து கோடு செங்குத்தா வர்றதுதான் என்னது மேலிருந்து கீழாக போட்டினா அது வந்து நிரல் அப்ப எத்தனை நிரல் இருக்குது மொத்தம் 10 பத்தில் ஒன்று நிழலிடப்பட்டிருக்கிறது இல்லாட்டி இந்த பாய் விரிச்சிருக்கிறோன்னு ஞாபகம் வச்சுக்கோ பத்து விரிச்சிருக்கிறீங்க இந்த பத்துல எதை மட்டும்தான் பாய போட்டிருக்கிறீங்க ஒரே ஒரு இடத்துலதான் இந்த பாய விரிச்சிருக்கிறீங்க அப்ப பத்தில் ஒன்று அப்ப இது எப்படி எழுதலாம் 0.1 எழுதும் புரியுதுங்களா புள்ளி தசம புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு இலக்கம் தான் வரணும் அடுத்தது கேளுங்க ஒவ்வொரு சிறிய சதுரமும் 100 இல் 1 குறிக்கிறது ஏன் இதுல எத்தனை கட்டம் இருக்குது 100 கட்டம் இருக்கு அந்த 100 கட்டத்துல உனக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு கட்டம் உட்கார்றதுக்கு அதுல மட்டும் நீ பாய் விரிச்சிருக்கிற அப்ப 100 இல் 1 புரியுதாடி கண்ணு அப்ப எத்தனை ஜீரோ இருக்குது 3 ஜீரோ இருக்குது அப்ப புள்ளிக்கு அப்புறம் நமக்கு 2 இலக்கம் வரணும் ஆனா எங்க இங்க என்ன இருக்குது 1 அதனாலதான் எப்பவுமே முத என்ன எழுதிட்டு இப்ப 2 0 இருக்கும்போது ஆக்சுவலா 2 இலக்கம் பின்தள்ளி தான் புள்ளி வைக்கணும் ஆனா இங்க 1 இருக்கிறதுனால இங்க என்ன போடணும் 0 இங்க புள்ளி அடுத்து என்னது இங்க 0.0.01 ஏன்னா இந்த தசம புள்ளிக்கு முன்னாடி 0 போடணும் எதுக்குன்னா இந்த புள்ளி வந்து தெரியாது நிறைய குழந்தைங்க வைக்கிறது தெரியாது இப்ப 0.01 உனக்கு நல்ல தெளிவா தெரியும் சிலர் என்ன 0.01 இந்த புள்ளி வச்சிர நேரம் வைக்கிற மாதிரி இருக்கு வைக்க இப்ப இங்க 0.0 வச்சினா அந்த எண் வந்து தெளிவா இருக்கும் புரியுதா அடிக்கணும் இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா கவனிக்கோ கவனிச்சுக்கோ இப்ப இது வந்து ஒரு ஹால் இத எத்தனை பாகமா பிரிச்சிருக்கிற 100 கட்டங்களா பிரிச்சிருக்கிற 100 கட்டங்களா பிரிச்சிருக்கிற இப்ப நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம் இப்ப மிஸ் என்ன பண்றாங்க 100 பேர் வருவாங்கன்னு நினைச்சு அந்த கட்டம் பிரிச்சுட்டாங்க மொத்தம் இருக்கக்கூடிய கட்டங்கள் 100 ஆக்சுவலா இப்ப கணக்கு என்னன்னா 0.72 கழித்தல் 0.51 இப்ப இது நம்ம வந்து ஒரு செயல்முறையில நம்ம கத்துக்கிறோம் தசம அட்டவணையில இப்ப 100 இருந்துச்சா 100 கட்டத்துல எத்தனை கட்டத்துக்கு மிஸ் வந்து பாய் விரிக்க சொல்றாங்க 72 கட்டத்துக்கு பாய் விரிக்க சொல்றாங்க புரியுதுங்களா மேல இருக்கிறது வந்து பாயினுடைய எண்ணிக்கை கீழே இருக்கிறது மொத்த கட்டங்கள் கீழே இருக்கிறது என்னது மொத்த கட்டங்கள் ரைட்டா மைனஸ் மறுபடியும் அவங்க பாக்குறாங்க எத்தனை பேர் மொத்த கட்டம் எத்தனை இருக்குது 100 இருக்குது நீ எத்தனை கட்டத்துல பாய் போட்டுட்ட 72 கட்டத்துல பாய் போட்டுட்ட ஆனா மிஸ் உடனே என்ன சொல்றாங்க ஏய் 72 கட்டத்துக்கு போடாதீங்க அந்த 72 கட்டத்துல போட்ட பாயில 51 பாயை எடுத்துறணும் எத்தனை பாயை எடுத்துறணும் 51 பாயை எடுத்துறணும் மொத்த கட்டங்கள் ஆனா எத்தனை இருக்குது 100 கட்டங்கள் தான் இருக்கு இப்ப என்ன கேக்குறாங்க ஏய் எத்தனை கட்டம் போட்டிருந்தீங்க 100 கட்டம் போட்டிருந்தாங்க டீச்சர் மீதி எத்தனை கட்டத்துல பாய் இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க மீதி எத்தனை இந்த 100 கட்டத்துல மீதி எத்தனை கட்டத்துல பாய் இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இதை கழிக்கிறோம் இது என்ன பண்றோம் கழிக்கிறோம் அததான் இப்ப செயல்முறை விளக்கத்துல பார்க்க போறோம் எத்தனை கட்டத்துல பாய் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் நல்லா கவனிடாங்க நாங்க இப்ப கவனி 72 என்னடிக்கண்ணு 72 இப்ப 72 கட்டத்துல பாய் போடணும் டிகண்ணு சரிங்களா நல்ல கவனி இப்ப இது வந்து என்னது இங்க கவனிடாகணா இது வந்து ஒரு கட்டம் இல்லையா இது 2 3 மொதல் 2 கட்டம் மட்டும் போட்டுக்கிறேன் ஏன்னா அப்பதான் எனக்கு இங்க வேலை செய்யறது கரெக்டா இருக்குன்றதுனால அப்படி பண்றேன் அடுத்தது இது என்னது ராகனா 10 இதுல வந்து 2 கட்டம் போட்டிருக்கிறோம் புரியுது இதுல எத்தனை கட்டம் போட்டார் 2 இங்க என்னது 10 ஏன்னா 10 ஒரு கட்டம் வந்து நமக்கு தெரியும் இது ஃபுல்லா எத்தனை கட்டம் போடுற 20 இது எவ்வளவு 30 அடுத்தது 40 அடுத்தது 50 அடுத்தது 60 அடுத்தது 70
இங்க ஏற்கனவே ரெண்டு இருக்கா 72 கட்டங்கள்ல பாய் போட்டுட்டீங்க நீங்க ஆக்சுவலா ஒவ்வொரு கட்டமா நீ போடணும் செல்லாம் ஷேடு அடிக்கணும் நீ புரியுதுங்களா ஆனா டைம் எடுக்கும்ன்றனால மிஸ் சும்மா போட போட்ட இல்ல ஒவ்வொரு கட்டமா நீ என்ன எண்ணி போட்டாலும் சரி 1 2 அடுத்து என்னது 3 4 5 6 7 போட்டாலும் சரி 72 கட்டங்களுக்கு பாய் போடு இப்ப மிஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா நல்ல கவனி இப்ப மிஸ் என்ன சொல்றாங்க 51 கட்டத்துல இருந்து அந்த பாயை எடுத்துறன்றாங்க அப்ப முதல்ல ஒரு 10 கட்டம் எடுக்கற 10 அடுத்து 20 30 அடுத்து என்னது 40 அடுத்து 50 புரியுதுங்களா அடுத்து 50 ரைட்டா அடுத்து 51 ரைட்டா மீதி எத்தனை கட்டங்கள் இருக்குனா இருக்குது மீதி எத்தனை கட்டங்கள் இருக்குது இதுல என்ன பார்க்கலாம் டக்குன்னு சொல்லிரலாம் என்னது 10 20 21 அப்ப 100 கட்டங்கள்ல எத்தனை கட்டங்கள் மட்டும் தான் பாய் விரிக்கப்பட்டிருக்குது 21 கட்டங்கள் தான் பாய் விரிச்சிருக்கு புரியுதா இது வந்து என்னது மொத்த கட்டங்கள் புரியுதா இது என்னது பாய் விரிக்கப்பட்ட பகுதி உனக்கு புரியதுக்கா சும்மா பாயின்னு சொன்னே இல்ல ஷேட் பண்றது கூட சொல்லு ஏனா பாயினா நம்மளால டக்குன்னு ரிமூவ் பண்ண முடியும் எடுத்துற முடியும்ன்றால மிஸ் பாயின்ற வார்த்தையை யூஸ் பண்ணு புரியுதுங்களா புரியதா புரியலையா அதனால உங்க புக்ல இந்த விளக்கங்கள் கொடுக்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்ப கழிச்சு பாருங்க 2ல 1 போச்சுனா 1 7ல 5 போச்சுனா 2 அடுத்து என்னது தசம புள்ளி 0 சரியா அடிக்கணும் புரியதா புரியலையா ரைட் அடிக்கணும் இப்ப இங்க பாருங்க இந்த இடத்தை நான் சொன்னேன் இங்க பூஜ்யம் புள்ளி ஒன்னு இருக்கா ஆக்சுவலா இது என்னது பூஜ்யம் புள்ளி ஒன்னு நான் என்ன சொன்னேன் இதை இப்படி எழுதலாம்னு சொன்னேனா பூஜ்யம் புள்ளி ஒன்னு ஜீரோ அப்ப இது என்னது பூஜ்யம் புள்ளி ஒன்னு ஜீரோ இதுல என்ன இருக்குது ஒரே ஒரு கட்டம் தான் இருக்குது அப்ப இது என்னது பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் ஒன்னு அப்ப இது மூணையும் கூட்டலாமா பூஜ்யம் புள்ளி ஒன்னு பூஜ்யம் பூஜ்யம் புள்ளி ஒன்னு பூஜ்யம் பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் ஒன்னு எவ்வளவு அடிக்கணும் பூஜ்யம் புள்ளி கூட்டினா என்ன வருது 2 1 புரியுது அடிக்கண்ணு அதனால பூஜ்யம் புள்ளி ஒன்னு பூஜ்யம் புள்ளி ஒன்னு ஏன் இங்க நான் பூஜ்யம் இல்லையே இப்படி கூட சொல்லு உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இது என்னது பூஜ்யம் புள்ளி ஒன்னு இது என்னது பூஜ்யம் புள்ளி ஒன்னு இது என்னது பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் ஒண்ணு இங்க பாரு எப்படி வேணாலும் கணக்கு செய்யலாம் பூஜ்யம் புள்ளி ஒன்னு இது என்னது பூஜ்யம் புள்ளி ஒன்னு இது என்னது பூஜ்யம் புள்ளி பூஜ்யம் ஒன்னு சரியா அப்ப இங்க என்னது உன்னுடைய புரிதல் இப்ப பூஜ்யம் போட்டா ஈஸியா இருக்குமா அதனால புடிச்சு இல்ல மிஸ் அது இல்லாம எனக்கு தெரியும்னா தாராளமா செய்யாதனா புரியுதா கண்ணு இந்த விளக்கங்கள் புக்ல இல்ல புரியுதுங்களா உங்க புக்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நல்லா கவனிங்க இப்ப இதெல்லாம் ஷேட் பண்ணிட்டாங்க அவங்க கவனி 3 4 5 இது 6 7 8 9 10 பதினொன்னு 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 இப்படி செஞ்சா எப்படி எப்ப கணக்கு செய்யறது 30ஆ அடுத்தது என்னது இது ஃபுல்லா 40 அடுத்தது என்னது 50 அடுத்தது 60 அடுத்தது 70 புரியுதுங்களா 70 அடுத்து என்னது 72 புரியுதுங்களா இப்ப இதுல எத்தனை கட்டங்களை நம்ம எடுக்கணும் 50 கட்டங்களை எடுக்கணும் புரியுதுங்களா எத்தனை கட்டங்களை எடுக்கணும் 50 கட்டங்களை எடுக்கணும் அப்ப இது என்னது இதை எடுத்துடலாமா வேற கலர் எடுக்கிறேன் ரைட்டுங்களா இப்ப குறுக்க கோடு போடுறேன் இப்ப புரியுதுங்களா இந்த ரெட் கலர்ல போடுறேன் 1 2 3 4 5 6 7 8 9 10 புரியுதுங்களா அது மேல இப்படி குறுக்க கோடு போடுறேன் ரைட்டா 20 அடுத்தது 30 அடுத்தது 40 அடுத்தது 50 ரைட்டா அடிக்கண்ண அடுத்தது இங்க பாருங்க இங்க ஒரு கோடு மட்டும் இது இதை மட்டும் அடிச்சிடுறேன் அப்ப எத்தனை கட்டங்கள் இதுல வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா நல்ல கவனி எதெல்லாம் வருது இங்க பாருங்க இப்ப நான் சொல்றேன் பாருங்க
ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னு. கண்ணு இது லேட் ப்ளூமர்ஸ்க்காக நான் இப்படி எண்ணி சொல்றேன். ஆக்சுவலா தேவையில்லை. இங்க ஒரு பத்து இருக்கு, இங்க ஒரு பத்து இருக்குது, இங்க ஒரு ஒண்ணு இருக்கு, இருபத்தி ஒரு கட்டங்கள். ஆனா இது இருபத்தி ஒண்ணுன்றது ஆன்சர் கிடையாது நமக்கு. இந்த மொத்தமா இருக்கக்கூடிய நூறு கட்டங்கள்ல இருபத்தி ஒண்ணு, நூறில் இருபத்தி ஒண்ணு. அதனால நமக்கு என்னது, இது பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு ஒண்ணு. புரியுதுங்களா? எழுபத்தி ரெண்டு கட்டத்துல நம்ம வண்ணமிட்டுட்டு அதுல ஐம்பத்தோரு கட்டங்களை ரிமூவ் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? ஐம்பத்தோரு கட்டங்களை என்ன பண்ணிட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம். மிச்சம் அந்த நூறு கட்டங்கள்ல எத்தனை கட்டங்கள்ல வண்ணமிடப்பட்டிருக்குதுன்னா இருபத்தி ஒன்னு. அந்த நூறில் இருபத்தி ஒண்ணுன்றது என்ன, பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு ஒண்ணு. புரியுது அடிக்கணும். அதனால ஒவ்வொரு கட்டமா, ஆனா ஒவ்வொன்றா செஞ்சுன்னா ரொம்ப டைம் எடுக்கணும். பத்து இருபது முப்பதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கணும், கத்துக்கிட்டு போடணும். சரியா? புரிஞ்சுதா?